பயங்கரமா கிளம்பி என்ன பண்ணியாவது என்னது என்னது போய் சொரா மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை செய்ய வேணாம் அந்த காலத்துல குதிச்சிருக்கோம் இங்க வந்து பாருங்க எப்படி கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து அப்ப சொரா புட்டு செய்ய போறோம் அதான் இன்னைக்கு ஸ்பெஷல் பிளஸ் நண்டு வாங்கிட்டு இருக்கோம் நண்டு கிரேவி செய்ய போறோம் அந்த சைட்ல சுறாவுக்கே சும்மிங் சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் சொராவே புட்டு வீட்டுல வச்சு இப்படி பேரு சொராவுக்கே சும்மிங்கா விஜய்க்கு நீங்க தான் படம் எடுக்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிக்க போறோம் இப்ப இட்லி பானையில வச்சு நம்ம அவிக்க போறோம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்க போறோம் நண்டு வந்து ஃபுல் ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம உடச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சட்டியில போட்டு பரட்டும் போது ஈஸியா இருக்கும் இப்போ வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இது வந்து ரோல் பண்றதுக்காக இந்த ஆனியன் சூப்பரா வந்துருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிப்போம் என்ன பண்ணியாவது இங்க வந்து பாருங்க நம்ம சொரா புட்டுக்கு மெயினா என்னன்னா இந்த பூண்டு தான் இவ்வளவு பூண்டு தேவைப்படும் இது வந்து நல்லா பொடுசா அரைஞ்சாச்சு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா பொடுசா போட்டுப்போம் வாவ் அப்படியே கேக்கும் கேக்கா இருக்கு சொல்லிட்டு நம்ம குட்டி சொல்லுங்க இது வந்து ஆறணும்னா நம்ம வந்து நல்லா உதுத்து முள்ள நடுமுள்ள தான் இருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா உதுத்து எடுத்துக்கணும் ஸோ அதனால இது ஆறணும் இப்ப கைய வச்சோம்னா நம்மள பதம் பாத்துரும் என்ன பண்றீங்க இப்போது நண்டு மசாலா ஸ்டார்ட் பண்ணிட்டா வாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு புளி கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் நண்டு மசாலா ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டில் அதை வந்து நீங்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க நான் இது இப்போ கடகிறேன் செய்கிறேன் இதுலேயும் புரிய பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை ஆல்ரெடி வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால ஒரு வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்துப்போம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு மகி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கணும்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கப்போம் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அங்கே இருக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி சோம்பு மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதையும் சேர்த்துக்குவோம் சொரா மீன் ஆடுறதுக்குள்ள நம்ம நாலஞ்சு ஐட்டம் செஞ்சிடணும் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கோ செம கொதி கொதிக்குது நம்ம இந்த மசாலாவோடய நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு அரை கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் அதை உரிச்சு அம்மா பொடுசாக அரைஞ்சி கொடுத்துட்டாங்க அம்மா வந்து பெரிய சப்போர்ட் எங்க இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்புத்தூள் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு இதில் சேர்த்துருவோம் இங்கே பாருங்கள் இந்த சுறா மீன் வந்து சூப்பரா ஆறிடுச்சு நம்ம இதை உதுத்து எடுத்துக்குவோம் நின்றுட்டு உதுக்க முடியாது உட்காந்துக்குவோம் இப்ப இதை எப்படி உதுக்கணும் பாருங்க நல்லா நைஸா உதுக்கணும் இப்ப வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ரெண்டு குழி கரண்டி அளவு இருக்கும் சொரா புட்டே சூப்பரா இருக்கும் அதுவும் மண் சட்டியில செஞ்சோம்னா சொல்லவா வேணும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் அப்படியே புல 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 புலான்னு போடுவோம் இப்ப வந்து சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம கருவேப்பிலை சேர்த்துவோம் இப்போ வந்து இந்த பூண்டு ஈரல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அவிச்ச மீன் தான் சாப்பிட்றாங்க அவிச்ச மீன் எப்படின்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு
அதில் வந்து பெப்பரு சால்ட் சேர்த்து வினிகர் சேர்ப்பாங்க, வேணுங்கிறவங்க லெமன் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு தான் அவங்க ஸ்கின் டோனே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பட்சாரும் சொல்லியிருக்காரு, ஆனால் நம்மளால வச்சு சாப்பிட முடியுமா? இந்த ரூம் மசாலாவாக போட்டு வயிற்று தின்றோம், இனிமேல் சாப்பிட்ருவோம். அப்போ இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சா சின்ன வெங்காயம், எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு முக்கால் பதம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அப்படிலாம் போடக்கூடாது. ஆல்ரெடி மீனில் வந்து உப்பு போட்டிருக்கோம், இப்போ வந்து மசாலாவுக்கு மட்டும், இந்த இதுக்கு மட்டும், பொடி மாஸுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் அதையும் வதக்கிக்கும். ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ உதுத்து வச்ச சொரா மீனை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வந்து இது முட்டை பொடி மாஸ் மாதிரி தான், நிறைய நம்ம வந்து சரிக்கு சரி வெங்காயமும் பூண்டும் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த மீனை வந்து நல்லா உதுத்துட்டோம், சிம்மில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை பாருங்க, அப்படியே ரோஸ்ட் ஆகி சூப்பராக வருது. அடடா அடடா, சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே ஃப்ளேவர் செம்மையாக இருக்கு. புட்டு ரெடி, புட்டு ரெடி. பெப்பர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குது அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா பிடிக்குங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், நம்ம வந்து குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்க, நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், சும்மா அங்கங்கே ஒரு பைட் இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நிறைய கொத்தமல்லி தழை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம், ஸோ அதையும் சேர்த்துக்கோம். சொரா புட்டு ரெடி. அதுவும் மண் சட்டியில், இதை வந்து மூடிலாம் போட்டு வைக்கக்கூடாது, மீனை போட்டுட்டு நம்ம அப்படியே கிளறி அந்த வெங்காயம் பூண்டோட நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியதாங்க. ஆனால் ஆல்ரெடி வெந்த ஃபிஷ்ஷு தான், இதில் வந்து நம்ம மூடி போட்டோம்னா தண்ணி விட்டுரும், அப்புறம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும், மூடிலாம் போடக்கூடாது. நண்டு கிரேவி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடியாக இருக்குது. நம்ம ஒன்லி ஒன் என்னென்னா ஃபைனலாக ஒரு ரோல் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக தோசை ஊற்ற போகிறோம். ரோலுக்கு வந்து இது செய்யணும் இல்லையா, தோசை மாதிரி ஊற்ற போகிறாங்க, பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் வாங்க. இதால் 1 கப்பு நான் வந்து ரவா எடுத்து ஊற வச்சாச்சு, ரவா 1 கப்புனா இதால் 3 கப்பு கோதுமை மாவு. ஸோ 1, 2, 3 இந்த 1 கப்பு ரவையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். அப்படியே இந்த தண்ணியோட சேர்த்து ரவை சேர்த்தாச்சு. அப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா 4 முட்டை சேர்க்க போகிறோம். 1, 4 முட்டை, ஒரு 2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறோம், இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சரி, இப்போ இந்த வந்து நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த பேன்ல நம்ம வந்து தோசை ஊத்த போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரா புட்டு ரெடி, வறுத்த ஆனியன் கார்லிக் எல்லாம் ரெடி. நம்ம வந்து இப்போ ரோல் செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சமா வறுத்த ஆனியன் எடுத்துப்போம். இப்போ வந்து புட்டு மேலே சுறா புட்டு ரோல் செய்கிறோம், பாருங்கள் சூப்பராக. ஆனியன் ஒரு லேயர் வச்சாச்சு, அதுக்கு மேலே நம்ம புட்டு வச்சிட்டோம். இப்போ வந்து கார்லிக் எப்படி இருக்கு பாருங்க, கார்லிக் சூப்பராக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது. இப்போ வந்து எப்படி ரோல் பண்ணுறோன்னு பாருங்கள், இப்படி மடித்து ரெண்டு தடவை மடிச்சிட்டோமா, அப்புறம் வந்து இதை மடிக்கணும், அப்புறம் இது மடிச்சிட்டு மடிக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்க சூப்பரான ரோல் ரெடி ஆயிடுச்சு, டன்டன் ரோல். பசங்களுக்கு வந்து இது இப்படி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸாக வைக்கலாம், லஞ்சுக்கு வைக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் வைக்கலாம், எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டக் டக் டக்னு அடுத்ததை செஞ்சுக்கிறோம். பண்ணிட்டோம்
சூப்பரான சுறா போட்டு ரோல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சாப்பிட போறேன். ரொம்பவே பார்க்கவே அழகா இருக்கு. சாப்பிடலாமா? வாங்க வாங்க. ப்ரோஃப் அட்ராக்ஷன் எடுத்துட்டாச்சு. சூப்பராக இருக்கு. நான் வந்து அந்த சுறா புட்டோட டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மேலே உள்ள வந்து இந்த ரோடும் செம வாசனை, அந்த சோம்பு வாசனை சூப்பராக வருது. ரொம்ப எம்மியாக இருக்குது. பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எம்மி எம்மி சூப்பரான ரோல் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. பை பை.